பாப்பா நீ வா, தனியாக வீட்டை விட்டு விட போகணும்னு அப்பா எத்தனை தான் சொல்லியிருக்கேன். உள்ளே போ, சேஃப் இல்லை, உள்ளே போ. ஆணாதிக்க சமுதாயம் ஒழிய வேண்டும். பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வேண்டும். பெண்களுக்கு உரிமை வேண்டும். உரிமை வேண்டுமா? அதான் வந்தாச்சு, பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வந்தாச்சு. இன்னும் என்னதாமா வேணும் உங்களுக்கு? என்கிட்டயே பேசிட்டு இருக்கீங்க. என்ன உண்மை என்ன தவிர வேற யாருமா இருக்கா? இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் என்னதாமா வேணும் உங்களுக்கு? எல்லா பெண்களும் படிக்கிறீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரீங்க, டபுள் ட்ரிபிள் டிகிரி வாங்குறீங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல போஸ்டா போட்டு தள்ளுறீங்க, எந்த வேலை எடுத்தாலும் பெண்கள் நீங்க இருக்கீங்க, அதுவும் ஐடி ஃபீல்ட சொல்லவே வேணாம். இதெல்லாம் விடுமா, நாட்டையே ஆடுறீங்க. இது போதாதா? பசங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாற்ற சட்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா பொண்ணுங்களுக்கு? ஒரு பொண்ணு என் பிரா ஸ்டாப்ல வெளியே தெரியுற மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன்னு பகிரங்கமா போஸ்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. நீங்க பேசுறது கேட்கும்போது இதுல ஏதோ நியாயம் இருக்க மாதிரியே இருக்குல்ல சார். பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வந்துட்டாங்க. போத் ஆர் ஈக்குவல் ஃப்ரீடம். பார்த்தீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் வெறும் மாயைன்னு உங்களுக்கு புரியலல்ல சார். அதுதான் எங்கள் பிரச்சனையே. மாயையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் சார். முன்னை விட இப்போ பெண்களுக்கு ஃப்ரீடம் அதிகமாக இருக்குது, ஆனால் ஆபத்து அதை விட அதிகமாகவே இருக்குது. எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டு வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நியூஸில் வராத நாளே இல்லை, தினமும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. சரி பொண்ணுங்களை விடுங்க சார், சின்ன குழந்தைங்க கூட. அந்த சின்ன குழந்தைங்க என்ன சார் பாவம் பண்ணாங்க? இதே மாதிரி போனால் மன் ஹராஸ்மெண்ட் கேஸ் அதிகமாக நடக்குதா, இல்லை சைல்டு அப்யூஸ்மெண்ட் கேஸ் அதிகமாக நடக்குதான்னு பட்டிமன்றம் வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்குது. இப்போல்லாம் பொண்ணுங்களால் நைட்டு வெளில போக முடியுதா சார்? அட நைட்டை விடுங்க சார், பகலில் பொண்ணுங்களுக்கு எத்தனை தப்பு நடக்குது அதை பார்த்துட்டு நம்ம சும்மா தானே போயிட்டுருக்கோம். முன்னாடி சொன்னீங்கல்ல சார், பசங்களை காப்பாற்ற சட்டம் இருக்கோ இல்லையானா, பொண்ணுங்களுக்கு இத்தனை சட்டம் இருந்தும் எங்களுக்கு காப்பாற்ற முடியலையே சார். பூனையை பார்த்து பயந்து ஓடுற எலி மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கை. என்ன சார் பதிலே காணும்? இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா சார்? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. சரி நாட்டை விடுங்க சார், உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இருக்க அதே ஃப்ரீடம் ப்ரொடெக்ஷன் உங்கள் ஒய்ஃப் கிட்டேயும் இருக்கா சொல்லுங்க சார். கண்டிப்பாக இருக்கு மேம், வாங்க ரெண்டு பேசலாம். சரி சார். நான் என் லைஃப்பில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதாலும் என் ஒய்ஃப் கிட்டே கேட்டு தான் எடுப்பேன். என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டு எந்த ஒரு விஷயமும் நான் மறுத்ததே இல்லை. இவ்வளோ ஏன், என்னோடய கிரெடிட் கார்டு கூட என் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்குது. கிரேட் சார். நீங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவே போகுது இல்லை, ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? ஆ விளையாடலாமே. நான் உங்ககிட்ட சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஆ ஓகே. உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் கார்த்திக் சுப்ரமணியம். சின்ன வயசுலேருந்து இதே பேர் தானா? பின்ன வருஷத்துக்கு ஒரு பேராமா வைப்பாங்க, சின்ன வயசுலேருந்து அதே பேர் தான். உங்கள் அப்பா அம்மா ஊர்லாம் சார்? எங்கள் அப்பா அம்மாலாம் இதே ஊர் தான், நான் பிறந்ததுலேருந்து அவங்கள கூட தான் இருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் அவங்கள கூட இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களாவா, ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க, தினமும் நாங்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்கள் பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மற்றவங்க கம்பல்ஷனுக்காக செய்வீங்களா? கண்டிப்பாக மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க செய்ய சொன்னால் கூட? சான்ஸே இல்லை, யாருக்காகவும் என்ன மாற்றிக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு லீவ் மை லைஃப். உங்கள் வைஃப் நம்பர் கொடுங்க சார். என் வைஃப் நம்பரா?
சார் சார், நானும் ஒரு பொண்ணு தான். என்னை நம்பி உங்கள் வைஃப் நம்பர் தரலாம். டபுள் 9 00 15 62 43. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேம். நாங்கள் உமன் வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து கால் பண்ணுறோம். பெண்களுடைய தற்போதைய நிலை தெரிஞ்சிக்க ஒரு சின்ன அனாலிசிஸ்க்காக சில ரேண்டம் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி சம் க்வெஸ்சன்ஸ் கேட்குறோம். ஓ அப்படியா மேம், சரி ஓகே. உங்கள் பேர் மேம்? என் நேம் யாழினி கார்த்தி. சின்ன வயசுலேருந்து இதே பேர் தானா? சின்ன வயசுலையா? ஓ, பிஃபோர் மேரேஜ் என் பேர் யாழினி கிருஷ்ணன். உங்கள் அப்பா அம்மா ஊர்லாம்? நான் தேனி பொண்ணுங்க, அம்மா அப்பா ஊரில் தான் இருக்காங்க. போன பொங்கலுக்கு தான் மேம் நேரில் பார்த்தேன். அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம்? பக்கத்து வீட்டு கீதாவும் என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சில வைஃப் என் கூட ஃப்ரெண்டாக இருக்காங்க. பட் தேனியில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் என்ன மாதிரி தான் மேரேஜ் ஆகிட்டு தனித்தனி ஊருக்கு போயிட்டாங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன மேம் பண்ணுவீங்க? அதை ஏன் மேம் கேட்குறீங்க? அப்போல்லாம் மனசு பிடிச்சதும் செய்வேன், ஃப்ரீடம் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது மேம். டிவியில் மொபைல் இதான் என் உலகம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்களா, இல்லை உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மற்றவங்க கம்பல்ஷனுக்காக செய்வீங்களா? கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். பெண்களோட தலையெழுத்தே அது தானே. பிஃபோர் மேரேஜ் நான் ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர். ஆனால் இப்போ ஏன் மேம் உங்கள் ஹஸ்பண்ட் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அட, நீங்கள் வேற. நான் ஒரு ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர்னு என் ஹஸ்பண்ட் தெரியாது. என்ன சொல்கிறீங்க மேம்? என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக விளையாடக்கூடாதுன்னு தான் சொல்ல போகிறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறதுல என்ன யூஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் மேம் நோட் பண்ணிக்கோங்க. 9 4 8 7 5 5 2 8 7. ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இப்போ சொல்லுங்க சார், உங்ககிட்ட இருக்க அதே ஃப்ரீடம் உங்கள் மனைவிக்கிட்டேயும் இருக்கா? பதில் இல்லைல்ல சார். ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர்னே தெரியாமல் இவ்வளோ நாளாக அவங்க கூட வாழ்ந்துருக்கீங்க. மொபைல் நம்பர் கேட்டால் உங்கள் ஃபோனை பார்த்து நம்பர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் பெண்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க சேஃபாக இருக்காங்களா சார்? உங்களுக்கு சிஸ்டர் இருக்காங்களா? இருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? எம்பிஏ பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. பார்த்தீங்களா சார், இந்த ஜென்ரேஷன் பெண்களோட லைஃபே இதுதான். அடுத்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களோட லைஃபாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையட்டும். கூண்டுக்குள்ளே அடப்பட்டிருக்க பறவை மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையும். அதை திறந்து விட்டு அழகு பார்க்கறதோ இல்லை கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதோ உங்கள் கையில் தான் சார் இருக்கு. ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எனிவேஸ் நைஸ் டு மீட் யூ சார். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா என்ன மனசு சார்? நான் தான் உங்ககிட்ட சாரி சொல்லணும். இத்தனை நாளாக அதெல்லாம் தெரியும் தெரியாமலே இருந்துட்டேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். வந்ததுலேருந்து என் பேர் கேட்பீங்க கேட்பீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், பட் கேட்கவே இல்லை. என் பேர் தீபா சார். ஓகே சார், நான் கிளம்புறேன், பார்க்கலாம். பூனையை பார்த்து பயந்து ஓடுற எலி மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையும். கூண்டுக்குள்ளே அடப்பட்டிருக்க பறவை மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையும். அதை திறந்து விட்டு அழகு பார்க்கறதோ இல்லை கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது உங்கள் கையில் தான் சார் இருக்கு. மா, பாப்பா எங்கே இருக்கா? அவ மாடியில் விளையாடிட்டு இருக்காங்க. Thank you.
பூனையை பார்த்து பயந்து ஓடுற எலி மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையும். கூண்டுக்குள்ள அடப்பட்டிருக்க பறவை மாதிரி தான் சார் எங்கள் வாழ்க்கையும். அதை திறந்து விட்டு அழகு பார்க்கறதோ இல்லை கூண்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறது உங்கள் கையில் தான் சார் இருக்கு. பெண்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் நடக்கும் அவலங்களை நினைத்து வளரும் தலைமுறையை பயத்தோடு வளர்க்காதீர்கள். மாறாக எதிர்த்து நின்று போராடி வாழ கற்றுக் கொடுங்க. நம் பாரதியும் பார்க்கும்படி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறி திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லை.